ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் சகாராவை தாண்டற ஒட்டகம். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, தமிழ்நாடு ஆசிரியர் நியமன தேர்வுக்கும் யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி யூஜிசி நெட்டுக்கும் பேராசிரியர் ஆ சா ஞானசம்பந்தனுடைய பெரிய புராணம் ஓர் ஆய்வு பகுதி ஒன்று யூஜிடிஆர்பி தமிழ் மாடல் ஆன்லைன் எக்ஸாம் 410 தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி நம்ம சேனலுக்கு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சகாராவை தாண்டாத ஒட்டகம் சேனலில் சகாராவை தாண்டாத ஒட்டகம்ஸ் என் கடைசியில் எஸ் மட்டும் சேர்த்து ஒரு சேனலை என்ன செஞ்சுருக்கேன், ஆரம்பிச்சிருக்கேன். அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் நம்ம நிறையா யூடியூப் டெஸ்ட்டு நிறையா போட போகிறோம், உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். வாங்க, இப்போ நம்ம டைரெக்டாக என்ன செஞ்சலாம், வீடியோக்குள்ளே போயிடலாம். கேள்வி நம்பர் 1, கந்தளி என்ற சொல்லால் இறை பொருளை குறிப்பது தொல்காப்பியம். கந்தளி என்ற சொல்லால் இறை பொருளை குறிப்பது தொல்காப்பியம். கேள்வி நம்பர் 2, மூலப்பொருளுக்கு கந்தளி என பெயர் தருபவர் தொல்காப்பியனார். கேள்வி நம்பர் 2, மூலப்பொருளுக்கு கந்தளி என பெயர் தருபவர் தொல்காப்பியனார். கேள்வி நம்பர் 3, கடந்து நிற்பது என்று பொருள்படும் சொல்லை எவ்வாறு வழங்குவர் கந்தளி. கடந்து நிற்பது என்று பொருள்படும் சொல்லை எவ்வாறு வழங்குவர் கந்தளி. கேள்வி நம்பர் 4, தொல்காப்பியனார் பயன்படுத்தும் சேயோன் மாயோன் கதிரவன் என்ற சொல்லே தெய்வங்களாக கருத இடம் உண்டு என்று குறிப்பவர் நச்சினார்க்கினியர். தொல்காப்பியனார் பயன்படுத்தும் சேயோன் மாயோன் கதிரவன் என்ற சொல்லே தெய்வங்களாக கருத இடம் உண்டு என்று குறிப்பவர் நச்சினார்க்கினியர். கேள்வி நம்பர் 5, தெய்வம் என்ற சொல்லும் கடவுள் என்ற சொல்லும் நிலப்பிரிவினை கூறும் அகத்தினை இயல் 5 சூத்திரத்தில் யாரால் குறிக்கப்பட்டுள்ளன. தொல்காப்பியரால் குறிக்கப்பட்டிருக்கு. தெய்வம் என்ற சொல்லும் கடவுள் என்ற சொல்லும் நிலப்பிரிவினை கூறும் அகத்தினை இயல் 5 சூத்திரத்தில் யாரால் குறிக்கப்பட்டுள்ளது, தொல்காப்பியரால. கேள்வி நம்பர் 6, சங்க நூல்களுள் பிற்பட்டது என்று கருதப்பெறும் கலித்தொகை எவை பற்றி பேசுகிறது, திரிபுர தகனம் பற்றி பேசுகிறது. சங்க நூல்களுள் பிற்பட்டது என்று கருதப்பெறும் கலித்தொகை எவை பற்றி பேசுகிறது, திரிபுர தகனம். கேள்வி நம்பர் 7, சிவபெருமானை எவ்வாறு கூறும் பழக்கம் பண்டு தொட்டு இருந்து வந்தது, நடுதறி. சிவபெருமானை எவ்வாறு கூறும் பழக்கம் பண்டு தொட்டு இருந்து வந்தது, நடுதறி. கேள்வி நம்பர் 8, கடவுள் போகிய கருந்தான் கந்தத்து என்ற அடியில் கந்தை என்பது கடவுள். கடவுள் போகிய கருந்தான் கந்தத்து என்ற அடியில் கந்தை என்பது கடவுள். கேள்வி நம்பர் 9, நான்மாட கூடலாகிய மதுரையில் சிவபெருமான் 7 விழா கொண்டாடுவதை இவ்விழா என்று தொடங்கி என்று முடியும் என்பதை முரசறைந்து நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்துவது மதுரை காஞ்சி 361-362 அடி வரைக்கும். அந்த அடி வந்து மாகால் எடுத்த முன்னீர் போல முழங்கு இசை நரிவனை அரைவனர் நுவல அப்படிங்கிற அடிதான். நான்மாட கூடலாகிய மதுரையில் சிவபெருமான் 7 விழா கொண்டாடுவதை இவ்விழா என்று தொடங்கி என்று முடியும் என்பதை முரசறைந்து நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்துவது மதுரை காஞ்சி 361-362 அடிகள். அந்த அடி என்ன அடின்னா, மாகால் எடுத்த முன்னீர் போல முழங்கு இசை நரிவனை அரைவனர் நுவல அப்படிங்கிற அடிதான். கேள்வி நம்பர் 10, ஊரின் நடுவில் ஆங்காங்கே அமைக்கப்பட்டிருந்த அம்பலங்களில் மாலை நேரங்களில் மகளிர் நீராடி தூய்மையுடன் சென்று மெழுகி அணையாத விளக்கை ஏற்றி மலர் சூட்டி வழிபட்டனர் என்று கூறுவது பட்டினப்பாளை. கேள்வி நம்பர் 10, ஊரின் நடுவில் ஆங்காங்கே அமைக்கப்பட்டிருந்த அம்பலங்களில் மாலை நேரங்களில் மகளிர் நீராடி தூய்மையுடன் சென்று மெழுகி அணையாத விளக்கை ஏற்றி மலர் சூட்டி வழிபட்டனர் என்று கூறும் நூல் பட்டினப்பாளை. கேள்வி நம்பர் 11, கோயில் அக்காலத்தில் எவ்வாறு வழங்கப்பட்டது, பொதியில் அம்பலம் அப்படின்னு வழங்கப்பட்டது. கோயிலை அந்த காலத்தில் எவ்வாறு வழங்கினாங்க அப்படின்னா, பொதியில் அம்பலம் என்று வழங்கினார்கள். கேள்வி நம்பர் 12, நீரும் நிலனும் தீயும் வலியுமாக விசுங்கொடைந்துடன் இயற்றிய மழுவாள் நெடியோன் தலைவன் ஆக என்ற புதிய தத்துவ கருத்தை முதன் முதலாக பேசுவது மதுரை காஞ்சி. நீரும் நிலனும் தீயும் வலியுமாக விசுங்கொடைந்துடன் இயற்றிய மழுவாள் நெடியோன் தலைவனாக என்ற புதிய தத்துவ கருத்தை முதன் முதலாக பேசுவது மதுரை காஞ்சி. கேள்வி நம்பர் 13, புற்றுடை சுவர
புதலிவர் பொதியில் கடவுள் போகிய கருந்தாட் கந்தத்து என்ற மேற்கோள் பாடல்களை எழுதியவர் மதுரையில் வாழ்ந்த ஈழ நாட்டு புலவராகிய பூதன்தேவன். கேள்வி நம்பர் 13. புற்றுடை சுவர புதலிவர் பொதியில் கடவுள் போகிய கருந்தாட் கந்தத்து என்ற மேற்கோள் பாடலினை எழுதியவர் மதுரையில் வாழ்ந்த ஈழ நாட்டு புலவராகிய பூதன்தேவன். கேள்வி நம்பர் 14. புற்றுடை சுவர புதலிவர் பொதியில் கடவுள் போகிய கருந்தாட் கந்தத்து என்ற மேற்கோள் பாடல் இடம்பெற்ற நூல் அகநானூறு. இந்த பாடல் இடம்பெற்ற நூல் அகநானூறு. கேள்வி நம்பர் 15. மதுரையில் வாழ்ந்த ஈழ நாட்டு புலவராகிய பூதன்தேவன் என்பவரின் பாடலால் பொதியில் என்பதை கொண்டு எவை இருந்த இடமாக அறியலாம்? பொதியில்ங்கிறது கோயில் இருந்த இடமாக நாம் என்ன செய்ய முடியும், அறிய முடியும்? மதுரையில் வாழ்ந்த ஈழ நாட்டு புலவராகிய பூதன்தேவன் என்பவரின் பாடலால் பொதியில் என்பதை கொண்டு எவை இருந்த இடமாக அறிய முடியும்? கோயில் இருந்த இடமாக அறிய முடியும். கேள்வி நம்பர் 16. நாப்பழி மறந்த நரைக்கண் இட்டிகை என்பது கோயிலில் இடம்பெற்ற இடம் பலிபீடம். கேள்வி நம்பர் 16. நாப்பழி மறந்த நரைக்கண் இட்டிகை என்பது கோயிலில் இடம்பெற்ற பலிபீடம். அந்த நரைக்கண் இட்டிகைனா கோயிலில் இருக்கக்கூடிய பலிபீடம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. கேள்வி நம்பர் 17. வெண்மையான இடத்தை உடைய செங்கல்லால் கட்டப்பெற்ற மேடை நரைக்கண் இட்டிகை. வெண்மையான இடத்தை உடைய செங்கல்லால் கட்டப்பெற்ற மேடை நரைக்கண் இட்டிகை. கேள்வி நம்பர் 18. முருங்கை மேய்ந்த பெருங்கை யானை வெறி நோங்கு சிறுபுற முருங்க ஒழ்கி இட்டிகை நெடுஞ்சுவர் விட்டம் வீழ்ந்தன என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் அகநானூறு. என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது? அகநானூறு. கேள்வி நம்பர் 19. முருங்கை மேய்ந்த பெருங்கை யானை வெறி நோங்கு சிறுபுற முறிங்க ஒழ்கி இட்டிகை நெடுஞ்சுவர் விட்டம் வீழ்ந்தன என்ற பாடலை பாடியவர் பட்டினப்பாலை பாடிய கடியலூர் உருத்திரங்கண்ணனார். பட்டினப்பாலை பாடிய கடியலூர் உருத்திரங்கண்ணனார். கேள்வி நம்பர் 20. இட்டிகை என்பது சுட்ட செங்கல். இட்டிகை என்பது என்ன? சுட்ட செங்கல். கேள்வி நம்பர் 21. கோயில் அமைந்த இடம் பொதியில் அம்பலம் அப்படின்னு. கோயில் அமைந்திருக்கக்கூடிய இடத்துக்கு பேரு பொதியில் அம்பலம். கேள்வி நம்பர் 22. மலர் இட்டு வழிபடும் வழக்கம் கோயில்களில் இருந்தது என்பதை எண்ணூலின் மூலம் அறியலாம். பட்டினப்பாளையம் மூலமாக நம்ம என்ன செஞ்சுக்க முடியும், அறிய முடியும்? மலர் இட்டு வழிபடும் வழக்கம் கோயில்களில் இருந்தது என்பதை எந்த நூலின் மூலமாக நாம் அறிஞ்சிக்க முடியும்? பட்டினப்பாளையங்கிற நூல் மூலிமா. கேள்வி நம்பர் 23. நந்தா விளக்கு கோயிலினுள் எரிந்து கொண்டே இருந்தது என்பதை அறிய உதவும் நூல் பட்டினப்பாளையம். நந்தா விளக்கு கோயிலில் எப்பவுமே எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் என்பதை அறிய உதவும் நூல் பட்டினப்பாளையம். கேள்வி நம்பர் 24. பட்டினப்பாளையில் உள்ள நந்தா விளக்கே பின்னர் எவ்வாறு மருவி வளங்களாயிற்று? கல்லெழுத்து காலத்தில் நுந்தா விளக்கு என மாறிட்டு. பட்டினப்பாளையில் உள்ள நந்தா விளக்கே பின்னாடி எவ்வாறு வளங்களாயிற்றுன்னா கல்லெழுத்து காலத்தில் நுந்தா விளக்கு என மாறிற்று. அடுத்ததாக கேள்வி நம்பர் 25. மலரிட்டு வழிபடுதலை வேறு எந்த பாடல் மூலம் நாம் அறிய முடியும்? ஐங்குறு நூறு 259 பாடல் மூலமாக நம்ம என்ன செஞ்சுக்க முடியும், அறிஞ்சிக்க முடியும்? மலர் தூவி கோயிலில் தெய்வங்களை வழிபடுவதை நம்ம எந்த நூல் மூலயமா அறிஞ்சிக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐங்குறு நூறில் 259 பாடல் மூலயமா நம்ம அறிஞ்சிக்க முடியும். அடுத்ததாக கேள்வி நம்பர் 26. கந்து என்று பேசும்போது கருந்தால் மாத்தால் என்ற அடை கொடுத்து பேசுவதால் அறிய முடிவது அடிபெருத்து நுனி சிறுத்த வடிவில் அமைக்கப்பட்டது என்பதை. கேள்வி நம்பர் 26. கந்து என்று பேசும்போது கருந்தால் மாத்தால் என்ற அடை கொடுத்து பேசுவதால் அறிய முடிவது அடிபெருத்து நுனி சிறுத்த வடிவில் அமைக்க பெற்றது என்பது பற்றி பேசுகிறது. கேள்வி நம்பர் 27. புகழுக்குரிய 70 சிவன் கோயில்களை கட்டியவர் கோச்செங்கணான். புகழுக்குரிய 70 சிவன் கோவில்களை கட்டியவர் கோச்செங்கணான். கேள்வி நம்பர் 28. முதுமுதல்வன் யாரு? சிவன். முதுமுதல்வன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவன் சிவன். கரைமிடற்று அண்ணல் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர் சிவன். கரைமிடற்று அண்ணல் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர் சிவன். ஆள் அமர் செல்வன் அப்படிங்கிறவனும் யார் தான்? சிவன் தான். ஆள் அமர் செல்வன் அப்படிங்கிறவனும் யார் தான்? சிவன் தான்.
கேள்வி நம்பர் 31. திரிபுரம் எரித்தவன் சிவன், திரிபுரம் எரித்தவன் சிவன், முது முதல்வன் சிவன், கடைமிடற்று அண்ணல் சிவன், ஆள் அமர் செல்வன் அப்படின்னாலும் சிவன் தான், திரிபுரம் எரித்தவன் சிவன். கேள்வி நம்பர் 32. ஓயாமல் வேதத்தை ஓதிக்கொண்டிருந்தவன், வடதிசை இமயத்து இருப்பவன், எருக்கம்பூவை விரும்பி ஏற்பவன், அவனே ஆதியானவன், திரிபுரம் எரித்தவன், நீண்ட சடையை உடையவன், பிறை சூடியவன், கரைமிடற்று அண்ணல், நெற்றியில் கண் உடையவன், ஆள் அமர் செல்வன், விடத்தை உண்டவன். இவைகளெல்லாம் சிவனுக்குரிய ஒரு சிறப்பு பெயர்கள், சிவனுக்குரிய ஒரு சிறப்பு பெயர்கள். ஓயாமல் வேதத்தை ஓதிக்கொண்டிருப்பவன், வடதிசை இமயத்து இருப்பவன், எருக்கம்பூவை விரும்பி ஏற்பவன், அவனே ஆதியானவன், அதான் முதுமுதல்வன், திரிபுரம் எரித்தவன், நீண்ட சடையை உடையவன், பிறை சூடியவன், கடைமிடற்று அண்ணல், நெற்றியில் கண் உடையவன், ஆள் அமர் செல்வன், விடத்தை உண்டவன், சிவன் அல்லது சிவபெருமான். அடுத்ததா கேள்வி நம்பர் 33. பால்புரை பிறை முதல் பொழிந்த சென்னி நீலமணி மிடற்றொருவன் போல என்ற பாடல் மூலம் சிவனை குறித்து பாடியுள்ளவர் ஔவையார். பால்புரை பிறை முதல் பொழிந்த சென்னி நீலமணி மிடற்றொருவன் போல என்ற பாடல் மூலம் சிவனை குறித்து பாடியுள்ளவர் ஔவையார். கேள்வி நம்பர் 34. ஆலமர் கடவுள் அண்ணனின் செல்வம் என்ற சிவனை குறித்தவர் என்று சிவனை குறித்தவர் பேரிச்சாத்தனார். ஆலமர் கடவுள் அண்ணனின் செல்வம் என்று சிவனை குறித்தவர் பேரிச்சாத்தனார். கேள்வி நம்பர் 35. பல்யாக சாலை முதுகுடுமி பெருவெழுதியை பற்றி பாடியவர் காரி கிழார். பல்யாக சாலை முதுகுடுமி பெருவெழுதியை பற்றி பாடியவர் காரி கிழார். கேள்வி நம்பர் 36. பனி இயர் அத்தை நின் குடைய முனிவர் முக்கட் செல்வர் நகர்வளன் செயற்கே என்ற பாடல் வரி மூலம் சிவனை குறிப்பவர் காரி கிழார். பனி இயர் அத்தை நின் குடையே முனிவர் முக்கட் செல்வர் நகர்வளன் செயற்கே என்ற பாடல் வரி மூலம் சிவனை குறிப்பவர் காரி கிழார். கேள்வி நம்பர் 37. நீல நாகம் நல்கிய கலிங்கம் ஆலமர் செல்வதற்கு அமர்ந்தனன் கொடுத்த என்ற பாடல் வரி மூலம் சிவனை குறிப்பது சிறுபானாற்று படை. நீல நாகம் நல்கிய கலிங்கம் ஆலமர் செல்வதற்கு அமர்ந்தனன் கொடுத்த என்ற பாடல் வரி மூலம் சிவனை குறிப்பது சிறுபானாற்று படை. கேள்வி நம்பர் 38. பேரிசை நவிர மே ஏய் உறையும் காரி உண்டி கடவுளது இயற்கையையும் என்ற மலைப்படுகடாம் பாடல் யாரை குறிக்கிறது? சிவனை குறிக்கிறது. காரி உண்டி கடவுளது இயற்கையும் என்ற மலைப்படுகடாம் பாடல் யாரை குறிக்கிறது? சிவனை குறிக்கிறது. கேள்வி நம்பர் 39. நன்றாய்ந்த நினிமிர் சடை முதுமுதல்வன் என்ற பாடல் மூலம் சிவனை பற்றி கூறுபவர் மருதநில நாகனார். நீ நிமிர் சடை முதுமுதல்வன் என்ற பாடல் மூலம் சிவனை பற்றி கூறுபவர் மருதநில நாகனார். அதாவது நன்றாய்ந்த நீ நிமிர் சடை முதுமுதல்வன் என்ற பாடல் மூலம் சிவனை பற்றி கூறுபவர் மருதன் இளநாகனார். கேள்வி நம்பர் 40. நன்றாய்ந்த நீ நிமிர் சடை முதுமுதல்வன் என்ற பாடல் மருதநில நாகனாரால் யாரை பற்றி பாடியதாகும்? பாண்டியன் இளவந்தியை பற்றி துஞ்சிய நன்மாறனை பற்றி பாடியதாகும். பாண்டியன் இளவந்திகை பற்றி துஞ்சிய நன்மாறன் அவரை பற்றி பாடியதாகும். எது? நன்றாய்ந்த நீநிமிர்சடை முதுமுதல்வன் என்ற பாடல் மருதநில நாகனாரால யாரை பற்றி பாடியதாகும்? பாண்டியன் இளவந்திகை பற்றி துஞ்சிய நன்மாறன். அடுத்த கேள்வி நம்பர் 41. மருதநில நாகனார் பாடியது மருதக்களி. மருதநில நாகனார் பாடியது மருதக்களி. கேள்வி நம்பர் 42. சிவபெருமான் திரிபுரம் எரித்த வரலாற்றை விரிவாக கூறியதுடன் அவன் கடைமிடற்று அண்ணல் என்றும் மூன்றாவது கண்ணை நெற்றியில் உடையவன் என்றும் பிறை அணிந்தவன் என்றும் கூறுபவர் மருதநில நாகனார். கேள்வி நம்பர் 42. சிவபெருமான் திரிபுரம் எரித்த வரலாற்றை விரிவாக கூறியதுடன் அவன் கடைமிடற்று அண்ணல் என்றும் மூன்றாவது கண்ணை நெற்றியில் உடையவன் என்றும் பிறை அணிந்தவன் என்றும் கூறுபவர் மருதன் இள நாகனார். கேள்வி நம்பர் 43.
சிவபெருமானை பற்றி விரிவாக கூறும் மற்றொரு நூல் புறநானூற்றின் கடவுள் வாழ்த்து பாடல். சிவபெருமானை பற்றி விரிவாக கூறக்கூடிய மற்றொரு நூல் புறநானூற்று கடவுள் வாழ்த்து. கேள்வி நம்பர் 44. கடவுள் வாழ்த்துக்களை பாடி நூல்கள் அனைத்திலும் சேர்த்தவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். கடவுள் வாழ்த்துக்களை பாடி நூல்கள் அனைத்திலும் சேர்த்தவர் பாரதம் பாடிய தேவனார். கேள்வி நம்பர் 45. மலையுறை கடவுள் என்றும் குன்ற கடவு பேணி என்றும் பிறங்குமலை மீமிசை கடவுள் என்றும் வரும் பகுதிகள் எவற்றை அடையாளம் கூறுகின்றன? மலைமேல் உறையும் கடவுளை, மலைமேல் உறையும் கடவுளை என்ன செய்கின்றன? அடையாளம் கூறுகின்றன. மலையுறை கடவுள் என்றும் குன்ற கடவு பேணி என்றும் பிறங்கு மலை மீமிசை கடவுள் என்றும் வரும் பகுதிகள் எவற்றை அடையாளம் கூறுகின்றன? மலைமேல் உறையும் கடவுளை. அடுத்ததாக கேள்வி நம்பர் 46. காரி உண்டி கடவுள் என்று வரும் மேற்கோள் சங்கப்பாடல்களில் அடையெடுத்து வராமல் கடவுள் என்று வருமேயானால் யாரை குறிக்கும்? சிவபெருமானை குறிக்கும். காரி உண்டி கடவுள் என்று வரும் மேற்கோள் சங்கப்பாடல்களில் அடையெடுத்து வராமல் கடவுள் என்று வருமேயானால் யாரை குறிக்கும்? சிவபெருமானை குறிக்கும். கேள்வி நம்பர் 47. கடவுள் நிலையிய கல்லோங்கு நெடுவரை வடதிசை எல்லை இமயம் ஆக என்ற சங்கப்பாடலில் அடையெடுத்து வராமல் கடவுள் என்று வருமேயானால் சிவனை குறிக்கும் என்ற மேற்கோள் பாடல் அமைந்துள்ள நூல் 10. கடவுள் நிலையிய கல்லோங்கு நெடுவரை வடதிசை எல்லை இமயம் ஆக என்ற சங்கப்பாடலில் அடையெடுத்து வராமல் கடவுள் என்று வருமேயானால் சிவனை குறிக்கும் என்ற மேற்கோள் பாடல் அமைந்துள்ள நூல் 10. கேள்வி நம்பர் 48. காரி உண்டி கடவுள் என்று மேற்கோள் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் மலைப்படுகடாம். காரி உண்டி கடவுள் என்று மேற்கோள் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் மலைப்படுகடாம். கேள்வி நம்பர் 49. பழையோல் துர்க்கை என்று போற்றப்படுபவர் காடுகால். பழையோல் துர்க்கை என்று போற்றப்படுபவர் காடுகால். கேள்வி நம்பர் 50. முருகன் திருமால் காடுகால் என்ற கடவுள்கள் பற்றி பேசுவது சங்கப்பாடல்கள். முருகன் திருமால் காடுகால் என்ற கடவுள்கள் பற்றி பேசுவது சங்க பாடல்கள். என்னங்க, சகாராவை தாண்டாத ஒட்டகம் சேனலில் தமிழ்நாடு ஆசிரியர் நியமன தேர்வுக்கும் யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி யூஜிசி நெட்டுக்கும் பேராசிரியர் ஆசா ஞானசம்பந்தனுடைய பெரிய புராணம் ஒரு ஆய்வு பகுதி 1 யூஜிடிஆர்பி தமிழ் மாடல் ஆன்லைன் எக்ஸாம் 410 இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற பல நல்ல வீடியோக்களோட உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி அடைகிறது. சகாராவை தாண்டாத ஒட்டகம், நம்ம சகாராவை தாண்டாத ஒட்டகம் சேனல் மதியமும் சகாராவை தாண்டாத ஒட்டகம்ஸ் ஒட்டகம்க்கு அடுத்து எஸ்ங்கிற ஒரு வேர்டு மட்டும் சேர்த்து இன்னொரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த யூடியூப் வந்து எப்போ வேணாலும் என்ன பண்ணும் அதுக்காகத்தான் இன்னொரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் நீட்டுக்கு டிஆர்பிக்கு போலீஸ் எக்ஸாமுக்கு நம்ம டெட்டுக்கு நியமன தேர்வுக்கெலாம் நம்ம என்ன செய்ய போகிறோம், தொடர்ந்து வீடியோக்கள் டெஸ்ட்டு அதிகமாக டெஸ்ட்டு என்ன செய்ய போகிறேன் உங்களுக்கு வைக்க போகிறேன். நீங்கள் ஒரு கோச்சிங் சென்டரில் போய் உங்கள் தேர்வு எழுதி எப்படி உங்களை நீங்கள் அதிகமாக வலுப்படுத்திக்க முடியுமோ அதெல்லாம் நம்ம சேனலில் செய்ய முடியும். நன்றி, வணக்கம்.